வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய ராஜாவோட கதையை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சோழர்கள் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும்? ராஜராஜ சோழன் தெரியும், ராஜேந்திர சோழன் தெரியும். ஸோ அதோட ஒரு முக்கியமான கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1070 அந்த காலகட்டத்தில் வீர ராஜேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் ராஜாவாக இருந்தார். ஸோ அவர் இறந்து இறந்து போகிறாரு. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் சோழா எம்பையர் அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு சாளுக்கிய எம்பையர் நினைக்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தர் வராரு. ஸோ அவர் தான் வந்தால் குலோத்துங்க சோழா. யார் இந்த குலோத்துங்க சோழா? அழிவு நிலையில் இருந்த சோழா எம்பையரை எப்படி ஒரு திருப்பி எடுத்து நிறுத்தினார்? ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சோழர்கள் நாமளே நமக்கு தெரிஞ்சது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். அதையும் தாண்டி ஒரு குலோத்துங்க சோழனோட பொற்காலத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 1044 ராஜேந்திர சோழனோட ஆட்சி போய்கிட்டு இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சோழர்களோட எம்பையரோட டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் ராஜேந்திர சோழன் இறந்து போகிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வந்து இந்த எம்பையரை வந்து ரொம்ப சிறிய காலகட்டத்தில் இவ்வளோ பெருசாக, அதுவும் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு சொல்லப்படுற அந்த கடல் கடந்து போய் அத்தனை மன்னர்களை தோக்கடிச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து, அதே மாதிரி நார்த் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மன்னர்களை தோக்கடிச்சு ஒடிசா, சத்தீஸ்கர் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தால் அதுதான் பார்த்திங்கன்னா இம்பீரியல் சோழா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோழர்களுக்கும் இம்பீரியல் சோழர்கள் என்ன வித்தியாசம்னா, கரிகால சோழர் இருந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா சோழராக அழைக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாலாம் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பீரியல் சோழா என்று அழைக்கப்படுவாங்க. இப்போ சிஏ மொத்தமே அவங்க கண்ட்ரோல் தான். அது பேரே பே ஆஃப் பெங்கால் கிடையாது, சோழா லேக். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அரியாசனத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து சென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. வைஸ்ராய்ஸை அப்பாயின்ட் பண்ணுவாங்க, டாக்ஸேஷனெல்லாம் சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வைஸ்ராய்ஸை அப்பாயின்ட் பண்ணுறவங்கெல்லாம் அவங்க சபார்டினேட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து டேரெக்டாக நம்ம எம்பரர் ராஜேந்திர சோழனோ ராஜராஜ சோழனுக்கோ அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் 1044 CE பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன் இறந்து போகிறாரு. அதுதான் நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பீக்கில் இருந்தது. இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா சோழா சாளுக்கியாவோட இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரைவல்ரி. இந்த ரெண்டு எம்பேருக்குள்ள இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா 1070 காலகட்டத்தில் நல்லா வெளிச்சத்துக்கு வந்தது. இவங்க இந்த காலகட்டத்தில் இவங்க போடாத சண்டையே கிடையாது. இதுக்கடுத்தாலும் சண்டை, ஒரு கல்வெட்டில் 1,10,000 பேரை வந்து கொலை பண்ணதா, சாளுக்கியர்களை கொலை பண்ணதாக கூட ஒரு வரலாற்று சூடு இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி டெல்டா பகுதி, இந்த காவிரி டெல்டா பகுதி வந்து ரொம்ப செழுமையான பகுதி. இப்போ இருக்க அந்த ஆந்திரா டெல்டாவும் சேர்த்தி தான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க வரலாற்றாய்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10 மடங்கு இப்போ இருக்கிறதோட அப்போ வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து அவங்க ஒரு ரெண்டு பேருக்குள்ள ரைவல்ரி. இந்த ரைவல்ரியோட காரணமான பாதிக்கப்பட்டது வந்து மக்கள் தான். சாளுக்கியாவில் ஒரு கிங் இருந்தான், அவன் பேர் தான் விக்ரமாதித்யா ஆறு சாளுக்கியா. ஸோ அவன் வந்து இந்த அரியணையை நான் பிடிக்கணும், இது மொத்தத்தையும் நான் ஆளணும், டக்கான் நார்த் இந்தியா மொத்தம் இந்தியாவும் நான் ஆளணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தான். அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது சோழர்கள் தான். 1068 சாளுக்கியர்களை நோக்கி சோழர்கள் புறப்படுறாங்க. அந்த நேரத்தில் வந்து விக்ரமாதித்யன் நினைக்கிறான் இது போர் செய்யறதுக்கான நேரம் இல்லை, பழியை ஃபுல்லாக அன்னமலை போட்டுட்டு இவன் அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லவ மாதிரி டிப்ளமேட் வேஷம் போட்டு வீரராஜேந்திரன் சோழனோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வகையில் சாளுக்கியாவுக்கும் சோழாக்கும் ஒரு வகையில் மேட்ரியல் ரிலேஷன்ஷிப் வரனால அதோட பகுதியுமே இவனுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா அடுத்தது இவங்க அண்ணங்கிட்ட பேசி அந்த சாளுக்கியா கிங்டம் ரெண்டாக பிளக்குறான். ஸோ ஒன்று வந்து இவன் வந்து சவுத்துலேயும் அவங்க அண்ணனுக்கு வந்து நார்த்தையும் கொடுத்துட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஆனாலும் இவனுக்கு உள்ளுக்குள்ளே மொத்த இந்தியாவும் ஆளணுங்கிற ஆசை உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இந்த விக்ரமாதித்ய ஆறுக்கு இவன் நினச்ச மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது. 1970 இவனோட ஃபாதரின்லாம் இறந்து போகிறாரு, அதாவது அந்த வீரேந்திரா அவர் இறக்குறாரு. ஸோ இவனுக்கு இறக்கிறது நல்ல சௌரியமாக போச்சு. அவனோட பையனான ஆதி ராஜேந்திராவை பதவிக்கு வர வச்சு அவனை ஒரு பொம்மை மாதிரி இவன் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு வரான். இவன் நினச்ச மாதிரி மொத்தத்தையுமே வந்து இவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ தான் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒருத்தன் வரான், அவனை எதிர்க்கிறான். அவர் தான் நம்ம குலோத்துங்க சோழன். குலோத்துங்க சோழனோட அம்மா பேர் என்ன? அமங்காதேவி. அவங்க வந்து சோழ நாட்டோட இளவரசி. அவங்க அப்பா பேர் வந்து ராஜராஜேந்திரன். அவர் வந்து வெங்கி நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்கி வந்து ஒரு பவர்ஃபுல் எம்பையர், இப்போ இருக்க ஆந்திராவில் ஒரு பகுதி. அப்புறம் வந்து அவர் வெங்கிங்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்ப ஃபெர்டைலான லேண்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.